ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான 5 எஃபெக்டிவ் டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, யூ ஷுட் கிளியர் அபவுட் யுவர் டாபிக். நம்ம டாப்பிக்கை பற்றி நம்மக்கிட்ட ஒரு கிளியரான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அண்ட் அந்த ஃப்ளூயன்சி நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி அந்த ஸ்லைடை பார்த்து ஸ்லைடில் இருக்கிறத அதையே அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி பேசுவோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. ஸோ நம்ம டாப்பிக்கை பற்றினா ஒரு கிளியர் ஐடியா நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் டெக்ஸ்ட். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்ம ஸ்லைடில் வந்து நிறையா டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து கொச்சன்னு வச்சுருக்கக்கூடாது. ஒரு 5 பாயிண்ட்ஸ் போதும். ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைடில் ஒரு 5 பாயிண்ட்ஸே போதும். அது போக நம்ம ஏதாவது பார் சார்ட்ஸோ இல்லை கிராஃப்ஸோ அது ஏதாவது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் நம்ம வைக்கிறது இன்னும் நல்ல ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ தேர்ட் டிப் என்னென்னா, சூஸ் அ ரீடபிள் கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபாண்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபாண்ட் சைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லார்ஜ் சைஸாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு வியூவபுளாக இருக்கும். அண்ட் சேம் அதே தான் கலர்ஸுக்குமே அப்படி தான். இப்போ நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் ஸ்லைட் கலர் வந்து லைட் கலரில் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃபாண்ட் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் ஆடியன்ஸ்க்கும் நல்ல ஒரு ரீடபுளாக இருக்கும். ஃபோர்த் டிப் என்னென்னா, டோன்ட் ஓவர்லோட் வித் அனிமேஷன்ஸ். நார்மலாக நம்ம பேப்பர் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான வேல தான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய அனிமேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்காது. ஒரு கொஞ்சம் மினிமலான அனிமேஷன்ஸ் எஃபெக்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அனிமேஷன் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அது ஒவ்வொரு லைனுக்கும் அனிமேட் ஆகி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டிப் என்னென்னா, டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஆடியன்ஸ். நம்மளோட ஆடியன்ஸை வந்து நம்ம எப்போவுமே என்கேஜாக வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாவோ இல்லை மிடில் ஒரு இன்டராக்டிவாக ஒரு குயிஸ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அதே சமயம் நீங்கள் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா அதை ரொம்ப வளவளன்னு இழுக்காமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பேசி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டிப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.